வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த பழத்துல தான் மீன் பிடிக்க போறாங்க. இல்லைங்க, அந்த வந்துருச்சு. ஒரு சைடு வலை ஏற்றியாச்சு. வலை வந்து ரெண்டு இதாக பிரிச்சுட்டா, ரெண்டு பகுதியாக, அதனால தான் மீன் குதிக்குது. அது என்ன என்ன தம்பி, கட்டலாவா? ஒட்டு ஒட்டு ஒட்டுங்க பாருங்க, அது வந்து கட்டலாங்க. கட்டலாவது ரோகம் தான் பாருங்க. தம்பி தம்பி டே, ஒத்த கையில தான்டா புடிச்சிருக்காரு. இது அப்படியேங்கண்ணா, முடிச்ச போட்டு துண்டை வச்சு கொஞ்சம் சரியான சிசி கண்ட ஒன்று கிடக்குது. இழுக்கணுமா கடைக்கு? மீனை சாந்தப்படுத்துற குதிக்கிறதுனால கெடுத்தையா? இந்த வலை வந்து பிடிக்கிற கண்டையெல்லாம் இதுக்குல எடுத்து போறதுக்குன்னு நினைக்கிறேங்க. உசுரோட வச்சிருந்து வண்டிக்கு ஏத்துறதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வலையை கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, இது மட்டும் போட்டு. இதுல ஒரு 7-8 கிலோ ஒரு கேட் ஃபிஷ் ஒன்று கிடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை கேட் ஃபிஷ். இன்னைக்கு தான் பார்க்குறேன் முத முதன்னு. சரியான மண்டை ஏன் வேலை செய்யுதுன்னு அதை ஏன்னா கேட்குறீங்க? விழுந்துருச்சு. இந்த வலையை ரெண்டாக வெட்டி இதில் மொத்தம் 4 பங்கா எடுக்க போகிறாங்க மீன். வாவல் வந்த ஒன்று தெரியுது, வாவல் பார்த்துட்டேங்க. சும்மா விடுங்க, விட்டு விட்டு வாங்க. ஜிலேபி ஐயோ, ஏத்த தண்டி இருக்கியா? எப்படி எடுப்பேன் கச்சாவில? மீனை குறைச்சிருங்க, குறைச்சிருங்க. இந்த கெண்டையில எல்லாத்தையும் ஒரு மீனுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். ஓரத்தில் கிளப்பிக்கிட்டே எப்படி இருக்கும்? கையோட இல்லை, ஏதா முள்ள அந்த சைடு இல்ல. தலை உள்ள விட்டு பாருங்க. அங்கிட்டு ஒரு இதை எடுத்தாச்சு. இப்ப நான் பிடிச்சிருக்க போறாங்க மீன. பாரு, அப்படியே அவரே.